எல்லாருக்கும் வணக்கம். மலர்கள் கேட்டேன் பாட்டு வந்து ரொம்ப ஃபீல் குட் சாங். இந்த பாட்டில் வந்து ஒரு பேட்டர்ன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 9 வரிதான், ஒரே சிம்பிளான பேட்டர்ன். எப்படி பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், இதில் அது அதிசயம்னு சொல்லி கடைசியாக அந்த பொண்ணை கம்பேர் பண்ணுறாங்களோ, எப்படி அவளும் நானும் அமுதும் தமிழும் தவமும் அருளும் அலையும் கடலும், அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்துடுற பாட்டு இது மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படின்னா, நான் கேட்குறேன் ஒன்று, நீ அதை விட ப்ரெஷியஸான ஒன்று எனக்கு கொடுக்குற, அப்போது நான் என்ன கேட்டால் நீ உன்னையே கொடுத்துருவேன். இவ்வளோதான் கண்டென்ட். அந்த 9 வரைக்குமே தான் கண்டென்ட்டு. ஸோ அப்போது இதில் வந்து 2 தோணி நான் பார்க்குறேன். ஒன்று, இது இன்டென்ஷனலாக பண்ணதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று, அந்த லீலா சாம்சன் அவங்க வந்து கர்நாடிக் மியூசிஷியன் இந்த கேரக்டரில், ப்ளஸ் அவங்க ஒரு டான்ஸர், பரதநாட்டியம் டான்ஸர். ஸோ அந்த ஏன் டான்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, அந்த கேரக்டருக்கு அவ்வளோ அழகாக பொருந்திருப்பாங்க. பட் அந்த மியூசிஷியனாக இருக்கிறதுனால, கிளாசிக்கல் சாங்ஸ் பாடுறதா இருக்கிறதுனால, அவங்க வந்து கடவுளை நோக்கி இந்த பாட்டை பாடுற மாதிரி தெரியும் லிரிக்ஸில் பார்த்தா. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நித்யா மேனன் இந்த பாட்டு பாடுறா, லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் ஆளோட வீட்டுக்கு வர்றதுக்கு, அங்கே தங்குறதுக்கு அனுமதி கேட்குறதுக்கு, கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அதாவது நான் நீ கடவுளை பார்த்து பாடலாம், நான் உனக்கு கேட்குறேன், நீ எனக்கு அதோட அதிகமான உனக்கு கொடுக்குறேன், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தேட், அண்ட் அப்போ நான் வந்துட்டு உன்னை அடைகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு ஒரு டைமென்ஷன் இருக்குது. இன்னொன்று, ஒரு காதலன் காதலியை பார்த்து பாடுறதாவோ இல்லை காதலி காதலனை பார்த்து பாடுறதாவோ இருக்கலாம். ஸோ எனக்கு இந்த சிமிலாரிட்டி இந்த பாட்டோட கம்பேர் பண்ணால் இன்னொரு பாட்டு ரொம்ப சிமிலராக இருக்கும், லிரிக்ஸும் சரி மியூசிக்கலையும் சரி ஒரே மாதிரி இருக்கும். நடிகை திலகம் படத்தில் வந்து நிழல் வேண்டி நின்றேன் மேகமென நீயே வந்தாய், அந்த பாட்டு. குழல் கேட்டு நின்றேன் ராகமென நீயே வந்தாய், மதன் கார்கே எழுதியிருப்பார், வைரமுத்து பையன். பட் ஒரே மாதிரி இருக்கும். சிமிலாரிட்டினா ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிறதுனா எனக்கு அதான் தோணுச்சு. அப்புறம் இது ரொம்ப சிம்பிள் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு மியூசிக் தெரியாது, பட் ஒரே ஒரு தம்புரா, ஒரு கஞ்சிரா, ஒரு ஃப்ளூட் தான் நினைக்கிறேன். அண்டு சித்ராவோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் இந்த பாட்டு கேட்குறப்போ உணர்ந்தது என்ன அப்படின்னா, எங்கேயுமே வந்து துரத்திக்கிட்டு தனியாலாம் தெரிய மாட்டாங்க. அது ரொம்ப ஜெல்லாகி ரொம்ப இயல்பாக அழகாக பாடியிருப்பாங்க. ப்ளஸ் நான் அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ்னால், இப்போ நம்ம இவ்வளோ பேர் பேசணும்ல கன்சிஸ்டன்சின்னு, எப்படி இத்தனை வருஷமாக இருக்காங்க ஃபீல்டில் அப்படின்னு, அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒன்று, டைனமிக்ஸ், அவங்க எவ்வளோ அந்த பாத்திரத்துக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ணுறாங்கன்றது. இன்னொன்று, அந்த எக்ஸ்ப்ரெஷன். ஜானகி அம்மா பாட்டில் வந்துட்டு அவங்க எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறது ஆப்வியஸாக நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஆடியோ சாங் கேட்டுட்டு இருந்தால் கூட அது நல்லா தெரிஞ்சிடும். இவங்களோட பாட்டு வந்து அவ்வளோ தெரியாது, ஆனால் நம்ம கவனிச்சு அந்த கான்ஷியஸ்னஸோட பார்த்தோன்னா தான் தெரியும். முக்கியமானது வந்து டிக்ஷனும் அந்த ப்ரொனன்சியேஷனும், அதுதான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு பெரிய காரணம்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் சொன்னது வந்துட்டு, நான் சின்ன வயசாக இருக்க போய் சொன்னது இது, எனக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு மனசில். மலையாள பாடகர்கள் நிறையா பேர் வந்துட்டு தமிழ் இப்போ வரைக்கும் பேசுகிறது ஒரு மாதிரி, இவங்க நேட்டிவ் தமிழ் என்னன்னு தெரிஞ்சால் கூட பாடுறப்போ அவ்வளோ பர்ஃபெக்டாக பாடுவாங்க. இப்போது நார்த்லேருந்து வந்த இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஷா பான்ஸ்லே, சாதனா சர்கம், உதித் நாராயண்லாம் வந்துட்டு அப்பட்டமாக தெரிஞ்சிடும். காதல் பிசஸில் பருவாயில்லை பருவாயில்லைன்னு பாடுவார். அப்புறம் வந்து அதில் ஒரு அழகு இருக்குது, ஆனால் அதில் ஒரு அழகு இருக்குது, நம்ம அதுக்கு ரசிக்கிறோம் அது, ஆனால் அது தெரிஞ்சிடும் ஆப்வியஸாக. நானா நிறைய வாட்டி இந்த வந்து இந்த கொஞ்ச நேரம் பாட்டில், சந்திரமுகி படத்தில் வர பாட்டில் வந்துட்டு மழை நீயாக வெயில் நானாக வெள்ளாமை இனின்னு வரும் லைன். நான் அதான் ஒரிஜினல் லிரிக்கு, நான் வந்து வயல் நீயாக வயல் நீயாகனே வெயில வயல்னு பாடுற மாதிரி இருக்கும். இது குறையாக சொல்ல, பட் அந்த அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இவங்கக்கிட்ட இருக்குது. கொஞ்ச நேரம் சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, வைரமுத்து வந்துட்டு ரஜினிக்காக ஓப்பனிங் சாங்ஸ்லாம் நிறையா எஃபர்ட் போட்டு எழுதியிருப்பார். எந்த மாதிரினா, அந்த கொஞ்ச நேரம் எழுதுனது வந்து யுகபாரதின்னு நினைக்கிறேன், ஆனால் அதில் அவரும் அதை பண்ணியிருப்பார். மக்கள் யாவரையும் அன்பில் ஆளுகின்ற உன்னை போல வருமா, டியூவேட் பாட்டில் பல கோடி பேரின் அபிமானம், உனக்காக எங்கும் எதிர்காலம், நீ என்னாடு நான் உன்னோடு மெய்தானே, இது இப்படி இது இவரை. ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கேட்டப்போ வைரமுத்து தான் ரஜினிக்காக எழுதியிருக்காருன்னு நினச்சேன். அவர் தான் அந்த வேலாம் ஹி டஸ் திஸ் ஆஃபன். அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கான ஒரு ஹைப் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நிறையா பாட்டில் நோட்டீஸ் பண்ணலாம். அந்த பாபா படத்தில் கிச்சித்தா ஒரு அந்த ஒரு பாட்டில் வந்துட்டு, அதுவும் டியூட் பாட்டு, அதில் வந்துட்டு புதிதல்ல நான் புதையலடி தமிழ்நாடு தமிழ்நாடின் உயிர் நாடின்னு வரும். தில்லானா தில்லானா பாட்டிலையுமே வந்துட்டு கள்ளங்கபடம் இல்லை நானும் அறியாத பேரை மக்கள் மடம் தானே எந்தன் வழுக்காத பாதையெல்லாம் வரும். அந்த ஒரு விஷயம் நான் இங்கே நோட்டீஸ் பண்ணேன். அப்புறம் ஏ ரஹ்மான் பற்றி சொல்லவே வேணாம். சில பாட்டு வந்துட்டு இப்போ இந்த கிழக்கட்சி மேலே பாட்டெலாம் பார்த்தோம்ல, அதிலலாம் வந்துட்டு அது வந்து வைரமுத்துக்கு ஒரு கேக் வாக், ஆனால் ஏ ரஹ்மானுக்கு அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். ஏன்னா அவர் வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வராரு. ஸோ ஆனால் அது அவர் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பார். சில பாட்டு வந்துட்டு லிரிக்ஸ் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் அவரோட மியூசிக் அதை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பாட்டை நான் நோட்டீஸ் பண்ணது வந்து இந்த திரைக்காத காட்டுக்குள்ளே என் சுவாச காற்று, அதில் வந்துட்டு அதில் சில வேர்ட்ஸ்லாம் வந்து ரெப்படிட்டிவாக யூஸ் பண்ணி அதை அவ்வளோ அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அது யாரோட ஐடியா எனக்கு தெரியல. அந்த அட புல்வெளியில் ஒரு வானவல் விழுந்தது, அதோ 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 அங்கே ஐயோ வானவல் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டான்ஸாக வரும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி மேட்ச் பண்ணி கரெக்டாக அந்த டியூனுக்கு கொண்டு வராங்கன்றது அதுதான் லெஜெண்ட்ரி. ஓகே, இன்னும் சில சாங்ஸ் வந்துட்டு இது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான், ஆனால் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். வைரமுத்து எழுதினதில் வந்து அதான் இந்த கிராமத்து பேக்ரவுண்ட்லேருந்து வர்றதுனால அவருக்கு மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கலாம், ஆனால் ஒரு சில இடத்துல ரொம்ப அபாரமாக எழுதியிருப்பார். எப்படின்னா அந்த ஏன் பெண்ணென்று பிறந்தாய் பாட்டில் வந்துட்டு தூக்கத்தை இழந்தேனே துடிக்குது நெஞ்சம், இது யார் வேணால் எழுதிடலாம், காதலில் இருக்கிறவங்க எல்லாம் எழுதுறது தான். ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று வரும், தலை போன சேவல் போல் தவிக்குது அங்கம் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு அதை இன்டென்சிஃபை பண்ணி காமிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்புறம் இந்த ரீசெண்டாக கடலில் ஒரு பாட்டில் வந்துட்டு பச்சி உறங்கிருச்சு பால் தயிராக தூங்கிருச்சு இச்சி மரத்து மேலே இலை கூட உறங்கிருச்சு, அதை எழுதிடலாம். காச நோய்காரிகளும் கண்ணுறங்கும் வேலையில் ஆசை நோய் வந்த மக அரை நிமிஷம் தூங்கலன்றது தான் கண்டுட்டு. காச நோய் வந்தவங்க இருமிக்கிட்டே இருப்பாங்க, அதை வந்துட்டு அவங்க கூட தூங்குற நேரத்தில் காதலிச்சு நான் வந்து தூங்காமல் இருந்தேன்னு சொல்கிறேன். அந்த ஒரு அழகு அவரே வைரமுத்துவே சொன்ன ஒரு விஷயம். அது நெஞ்சாங்கூட்டில் நீ நிற்கிறாயின்னு ஒரு ஜீவா பாட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு லட்சம் பல லட்சம் தாய்மொழியில் சொல்லிருந்தும் ஒத்த சொல்ல சிக்கவில்லை, எதனாலே பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியாக கிடப்பாலே அது போல. பேச வரல அப்படின்றது வந்துட்டு பந்தி வச்ச வீட்டுக்காரியே வந்து பாத்திரத்தை கழுவிட்டு சாப்பிடாம பட்டினியாக இருப்பாங்களாம். அந்த மாதிரி சொல் அவ்வளோ தெரிஞ்சும் அந்த நேரத்தில் அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண வரல காதலை அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நிறையா சயின்டிஃபிக்கலாகவும் மதன் கார்கே எழுதுறதுனா அது வேறு, அவர் வந்துட்டு அந்த ஃபீல்டில் இருக்கார், கம்ப்யூட்டிங்கில் இருக்கார். இவரும் நிறைய சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்லாம் ஒரு பாட்டில் வரும். அந்த கையில் மிதக்கும் கனவாணி பாட்டில் வந்துட்டு நீரில் பொருட்கள் எடை இழக்கும், நிலவிலும் பொருள் எடை இழக்கும், காதலில் கூட எடை இழக்கும், இன்று கண்டேனடி அதை கண்டு கொண்டேனடின்னு இந்த மாதிரி சில வரிகள்லாம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவரோட ஒர்க்கை கொஞ்சம் அட்மைர் பண்ண வச்சது எனக்கு. கடைசியாக ஒன்று குல்முகர் மலரேன்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, ரொம்ப லவ்லி சாங் அது. மௌனம் என்பது உறவா பகையா வயதின் தீயில் வாட்டுகிறாய், ஏற்கனவே மனம் எரிமலை தானே ஏனடி பெட்ரோல் ஊற்றுகிறாய்ன்னு ஒரு லைன் வரும். அப்புறம் இருக்கும் கவிஞர்கள் இம்சை போதும் என்னையும் கவிஞன் ஆக்காதே. எனக்கு வந்து குறையெல்லாம் சொல்கிற மாதிரி பர்சனலி அவரை பற்றி கான்ட்ரவர்சிஸ் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். ப்ரொஃபஷ்னலி குறை சொல்கிற மாதிரி அவர் ஒரு தப்புன்னு சுட்டி காட்டுற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, என் அறிவுக்கு எதுவும் தெரியல. பட் ஒரு சின்ன இந்த விஷயத்தை இப்போ மிஸ் பண்ணுறோம் இப்போ வர பாடல்களில் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒளி மொழி எப்படி நடந்திருக்குதுன்னு சும்மா யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கப்போ பாஸ்கர் சக்தி பேசின ஒரு இது பார்த்தேன். அதில் வந்துட்டு அவர் வந்து சுச்சுவேஷன்ஸ் இப்போ அவ்வளோ இல்லை, தமிழ் சினிமாவில் பாட்டு எழுதுறதுக்கான சுச்சுவேஷனே இப்போ அவ்வளோ இல்லை, காதலுக்கு ஒன்று ஏதாவது ஒரு பிரேக்கப் ஒன்று அந்த மாதிரி ரொம்ப ரேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது நானும் உணர்ந்தேன். அந்த மாதிரி இப்போது பாரதியார் கண்ணதாசன் டைம்லலாம் வந்துட்டு வைரமுத்துவும் அந்தளவுக்கு இலக்கியத்தில் தேர்ந்தவர் தான் இல்லைன்னு சொல்லல, அதுவும் பாட்டில் ஒரு லிரிசிஸ்டாக. ஆனால் அந்த முப்பரிமாண வார்த்தைகள்லாம் இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது மியூசிக் டைரக்டர்ஸ் அந்தளவுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது இல்லையா, இல்லை நம்ம அதை வந்துட்டு ரசிக்காமல் போனதுனால அது குறைஞ்சிருச்சா, அதுக்கு என்ன சோர்ஸ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் வாட்ன்றது எனக்கு தெரியல. ஆனால் முப்பரிமாணம்னா என்ன சொல்கிறேன்னா, இப்போது சின்னஞ்சிறு கிளியை கண்ணம்மா செல்வ களஞ்சியமேனா, அந்த செல்வ களஞ்சியமேன்றது வந்துட்டு ஒரு ஒரு கனமான வார்த்தாங்க. அது வந்து தானிய களஞ்சியமாக அந்த பொண்ணை கம்பேர் பண்ணுறாங்க. அவளுக்குள்ளே அந்த குழந்தைக்குள்ளே அவ்வளோ ஒரு இன்பம் இருக்குது. அது செல்வத்தை தரக்கூடிய ஒரு களஞ்சியம், அவ்வளோ ஈஸியாக கடந்து போகிற வார்த்தையில். அந்த மாதிரி கண்ணதாசன் வந்து அந்த பூமுடிப்பாடு இந்த பூங்குழலி பாட்டில் வந்துட்டு புது சீர்தருவாள் சீர்பெருவாள் வண்ண தேனருவின்னு வரும். இதுக்கு வேற அர்த்தம் எனக்கு தெரியல. பட் அந்த வண்ண தேனருவியில் வந்துட்டு அருவிங்கிறது வந்துட்டு அது ஒரு ஆக்ரோஷமாகவும் இருக்கும். பட் அந்த நேரத்தில் அது கல்யாண பொண்ணு, ஸோ அது ஒரு அழகாகவும் எடுத்துக்கலாம். அது அருவி, தேனருவி இனிமையாக இருக்கா. வண்ண தேனருவின்றப்போ அது எவ்வளோ விஷயத்தை அந்த ஒரு வார்த்தையில் சொல்லி டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது. அதே மாதிரி இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து முன்னாடி இப்போ பழைய பாட்டு ரீசெண்டாக கேட்டுட்ருக்கப்போ எனக்கு மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, மனைவி வந்துட்டு ஒரு ஒரு படத்தில் ஒரு சுச்சுவேஷனில் வந்து மனைவி வந்து முன்னேறிட்டே இருப்பாங்க, கணவன் வந்து தேக்க நிலையில் அப்படியே இருப்பார். அப்போது எழுதின பாட்டு, அப்போது அந்த சுச்சுவேஷனுக்கு வர பாட்டு தான் இந்த பரமசிவன் கழுத்துலேருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. அந்த அந்த நடை இப்போது இல்லை, அந்த நடை அப்படியே இருக்கணும்னு சொல்லலை, டிரான்சிஷன் வேணும். ஆனால் அதுலேயும் சில அழகான வார்த்தைகள் இருக்கும். மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, எல்லாருக்கும் சொல்ல, மானமுள்ள மனிதருக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போது அவ்வளோவா இப்போ வர பாடல்களில் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து வாசிப்பெல்லாம் நான் ரொம்ப பிகினர், பாட்டு தான் இத்தனை வருஷமாக நான் ரசித்து செஞ்ச ஒரே விஷயம். ஸோ பாட்டை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.